நாட்டுக்கோழி முட்டை வந்து காரசாரமாக செம்மையாக இருக்கு, வேற லெவல். அட்டகாசமாக இருக்கு, ஒரு கசப்பு எதுவுமே தெரியல. அதே மாதிரி இந்த பாவக்காயில் வந்து ஏழு வகையான வந்து ரெசிபி நான் போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. பாவக்காய் என்னென்ன நன்மைகள் இருக்கு அதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காம அந்த வீடு போய் பார்த்து வந்துருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா? இன்னைக்கு அருமையான வீடியோ என்னன்னா, முழு பாவக்காய் வறுவல், நாட்டுக்கோழி முட்டை வறுவல், ரெட் கோஸ் கூட்டு, அப்புறம் கெட்டியான மோர், அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, தும்பப்பூ இலை சாம்பார், அதான் வந்து நீங்க நான் சாப்பிட போறேன். பாருங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்க செய்யும் போது சும்மாடி போட்டு விட்டு வதக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், உடம்புக்கும் சத்து சத்தா இருக்கும். சரி, நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ ஸ்கிப் ஆகாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். December 28 புதன்கிழமை, இன்றைக்கி யார் பிறந்தாள் கொண்டாடுறான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 27ஆம் தேதி நேற்று செவ்வாய்க்கிழமை வீடியோ போடல, அதனால் யாருக்கும் பிறந்தாள் வாழ்த்து சொல்லலை. 27ஆம் தேதி யார் யார் பிறந்தாள் கொண்டாடுறான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கார்மேகம், அவருக்கு பிறந்தநாள். திவாகர், அவருக்கும் பிறந்தநாள். டாப்பினி ஜோஸ்வா, அவங்களுக்கும் பிறந்தநாள். வித்யாஸ்ரீ, அவங்களுக்கும் பிறந்தநாள். ஹரிஷ், அவர் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஏலக்காய் மங்கலம், அவருக்கும் பிறந்தநாள். தனுஷ், அவருக்கும் பிறந்தநாள். அகிலா, அவருக்கும் பிறந்தநாள். முகமத் சமீர், அவருக்கும் பிறந்தநாள். 28ஆம் தேதி இன்றைக்கி புதன்கிழமை யார் பிறந்தாள்னு பார்ப்போம். அபிஷேக், அவருக்கு இன்றைக்கி பிறந்தநாள். இவங்க எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இப்போ மூலிகை சாம்பார் ஊற்றிக்கலாம். அட்டகாசமாக இருக்கு, ஒரு கசப்பு எதுவுமே தெரியல. நாட்டுக்கோழி முட்டை வறுவல், பாவக்காய் வறுவல், எல்லாமே அட்டகாசமாக இருக்கு. ரெட் கோஸ் கூட்டு, நாட்டுக்கோழி முட்டை வந்து காரசாரமா செம்மையா இருக்கு, வேற லெவல்.
அது எப்படி வந்து பார்க்க கசப்பாக சாட மாட்டீங்க, அவன் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கசப்பாக்கெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த பாவக்காயில் வந்து ஏழு வகையான வந்து ரெசிபி நான் போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. பாவக்காயில் என்னென்ன நன்மைகள் இருக்கு அதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் அந்த வீடியோ போய் பார்த்து வந்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மோர் ஊற்றிக்கலாம், எட்டி மோர். இது உப்புலாம் போட்டாச்சு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சுத்தமாக சாப்பிட்டேன், எலையே சுத்தமாகிடுச்சு பாருங்கள். நீங்கள் மறக்காமல் வந்து அந்த பாவக்காயில் இருக்கிற நன்மைகளும் ஏழு வகையான ரெசிபியும் மறக்காமல் பார்த்து வந்துடுங்க. அதே மாதிரி நீங்களும் தும்பை இலையில் வந்து சாம்பார் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அதை செய்யாதவங்க செஞ்சும் பாருங்கள், ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சூப்பர் வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம், அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.